ஹே காய்ஸ், உதய பாரதி. இன்னைக்கு ரொம்பவே ஒரு சோகமான ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் நடந்துச்சு. இந்தியாவில் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேரளாவில் கசர்காட் டிஸ்ட்ரிக்டில் தான் நடந்திருக்கு. அப்படி என்ன உதயா நடந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 16 வயசு பொண்ணு, ஜஸ்ட் ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு சிக்கன் ஷவர்மா சாப்பிட்டு இறந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ இந்தியா ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஃபுட் லவர்ஸ். நமக்கு வந்து ஃபுட்டை பார்க்க பிடிக்கும், ஃபுட்டை ஸ்மெல் பண்ண பிடிக்கும், ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த ஃபுட் லவர்ஸ் அப்படின்றதுனாலே வந்து இந்தியாவில் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், எங்கே போனாலுமே வந்துட்டு இந்த ஃபுட்டை பற்றின பல சேனல்ஸ் இருக்கும், பல பேஜஸ் இருக்கும். இவங்க எல்லாருமே வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க, ஃபுட்டீஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ஃபுட் ஜாயின்ஸ்லையுமே போய் சாப்பிட்டுட்டு, நான் இதை சாப்பிட்டேன், இதை பாருங்கள், இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. அண்ட் அவங்களோட ஐஃபோனில் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து போடுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு வந்து நமக்கே இந்த நாக்கில் எச்சு ஊறி நமக்கு எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணும். நமக்கு வந்து உடனே ஓடி போய் பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையில் எங்கேருந்தாவது வாங்கி சாப்பிடணும்னு நினைப்போம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எல்லாருமே ஓடி போய் வாங்கி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோமே தவிர, அந்த ஃபுட்டு வந்து குவாலிட்டியான ஃபுட்டாக, தரமான ஃபுட்டாக இல்லையா அப்படின்றது வந்து நம்ம என்றைக்குமே செக் பண்ணுறதே கிடையாது. அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளால் வந்து செக் பண்ணவும் முடியாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற அந்த ஒரு ஃபுட் ஐட்டமில் வந்துட்டு பல மசாலா எல்லாத்தையுமே, இந்த மயோனைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே பூசி மொழுகி நமக்கு அந்த சிக்கன் எல்லாத்தையும் தரும்போது அதோட டேஸ்ட் வந்து நமக்கு நார்மலாக எப்பவுமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளால் வந்து அந்த ஃபுட்டு குவாலிட்டியாக இருக்குதா இல்லையான்னு நம்மளால் சொல்லவே முடியாது. பட் ஒரு டிபார்ட்மெண்ட்டால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற இந்த ஃபுட்டு எல்லாமே தரமாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து சொல்ல முடியும். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். இவங்க வந்து தயவு செஞ்சு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் போய் அவங்க வச்சிருக்கிற அங்கே இருக்கிற அந்த சிக்கனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், எல்லா நான்வெஜ் ஐட்டமாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே தரமாக இருக்குதா இல்லையா, இல்லை எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ஸா அப்படின்றது வந்து ரெகுலராக வந்து டைம்க்கு டைம்க்கு வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். உள்ளே போய் செக் பண்ணணும், எல்லாம் கரெக்டாக வச்சிருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு சர்டிஃபிகேட்டையும் வழங்கணும். ஸோ இது மாதிரி பண்ணால் தான் வந்து இந்த மாதிரியான இன்னொரு வாட்டி பிரச்சனை வந்து நடக்காது. சரி, நம்ம இப்போ கேரளாவில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் கசர்காட் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து செருவத்தூர் அப்படின்ற டவுனில் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபுட் ஜாயிண்ட் இருக்குது. அண்ட் அந்த ஃபுட் ஜாயிண்ட் பேர் வந்து ஐடியல் ஃபுட் பாயிண்ட். இவங்க வந்துட்டு பேக்கரி, கூல் பார், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. கூடவே வந்து இந்த ஷவர்மாவையும் பண்ணி தந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய பேர் இந்த ஷவர்மாவை விரும்பி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, இந்த சிக்கன் ஷவர்மாவை. ஸோ அப்படி தான் வந்து இந்த தேவானந்தா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு 16 வயசு பொண்ணு தான், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரைடே அன்றைக்கி, லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த ஷவர்மா, சிக்கன் ஷவர்மாவை வந்துட்டு வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க. வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் அன்னைக்கு எதுவுமே தெரியல, அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் விடிய காலையிலேருந்து இவங்களுக்கு பயங்கரமாக வயிறு வலி வர ஆரம்பிச்சிருக்குது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு, ரொம்பவே வந்து உடம்புக்கு முடியாத போகிற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்குறாங்க. அண்ட் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சுட்டு பார்க்கும்போது ஓகே இது நார்மலாக இருக்கும், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கிற மாதிரி தான் நினச்சிருக்காங்க. நமக்குலாம் யூஸ்வலாக வந்து இந்த ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா என்ன நினைப்போம், ஒரு நாள் வந்துட்டு லூஸ் மோஷன் ஆகும், வாமிட் வரும், அண்ட் மற்றபடி இந்த உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம நினைப்போம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றினோம்னா மேக்ஸிமம் ட்ரிப்ஸ் ஏற்றினா சரியாயிடும்போ அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த பொண்ணோட உடல்நிலை வந்து ரொம்பவே மோசமானதுனால உடனே அங்கே இருந்து டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு வந்துருக்கிறாங்க. அங்கே வந்து சேர்த்ததுக்கப்புறம் என்ன தான் வந்து சிகிச்சை கொடுத்து அந்த பொண்ணு, அந்த தேவானந்தா அப்படின்ற இந்த ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து, மாணவி வந்துட்டு அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து வெளியில் தெரிய வர ஆரம்பிக்குது. அண்ட் இதே சமயம் தான் இந்த ஃபுட் ஜாயிண்ட்ல, பர்டிகுலர் இந்த ஐடியல் ஃபுட் பாயிண்ட்ல சாப்பிட்டதுனால தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்போ வெளிச்சத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கிட்டத்தட்ட அங்கே சாப்பிட்ட லாஸ்ட் 2 நாளாக சாப்பிட்ட 31 பேர் வந்துட்டு ஒரு 1 by 1 ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. எல்லாருமே வந்து ஃபுட் பாய்சன் தான். இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்த உடனே அந்த டாக்டருக்குலாம் கூட சந்தேகம் வந்து ஓகே ஏதோ ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல சாப்பிட்டுருக்கிறாங்க, இதனால தான் வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போலீஸ் கிட்ட சொன்னதுக்கப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்குறாங்க, லாஸ்ட் 2 நாளில் நீங்கள் எங்கே சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாரும் சொன்ன ஒரே பதில், இந்த பர்டிகுலர் செருவத்தூர் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஐடியல் ஃபுட் பாயிண்ட், இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. இது ஒன்று கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரெண்டாவது விஷயம், நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு பார்த்துருக்காங்க. எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு பதில், சேம் பதில், சிக்கன் ஷவர்மா. சொன்ன உடனே ஓகே இவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு வந்து அடல்ட்ரேட்டட் ஃபுட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பர்டிகுலர் ஃபுட் ஜாயிண்ட்ல. ஸோ கண்டிப்பாக நம்ம போய் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அலர்ட் பண்ணுறாங்க. ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டும் இமீடியட்டாக வந்து அந்த ஐடியல் ஃபுட் பாயிண்ட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லா சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. இமீடியட்டாக அங்கே இருக்கிறவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே இருந்தது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்கே அந்த பர்டிகுலர் ஜாயிண்ட்ல ஷவர்மா யார் ரெடி பண்ணி கொடுத்தாரோ அந்த நபரை வந்து கைது பண்ணுறாங்க. அவர் வந்து நேபாளை சேர்ந்தவர்.
இருந்தவர் அண்ட் அவர் கூடவே அந்த ஃபுட் பாயிண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுற மேனேஜரையும் கைது பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃபுட் பாயிண்ட்டோட ஓனர் இவர் வந்து மிடில் ஈஸ்டில் இப்போ இருக்கிறாராம். ஸோ அவரையும் இப்போவே இம்மிடியேட்டாக வர சொல்லி வந்து ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த 31 பேர் எல்லாருமே அட்மிட் ஆனாங்கல்ல, ஸோ இந்த பொண்ணை தவிர இந்த மாணவியை தவிர மீதி எல்லாருமே வந்து இப்போ ஓரளவுக்கு ஃபைனாக இருக்கிறாங்க. யாருக்குமே வந்து ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் கிடையாது, யாரும் சீரியஸாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை டாக்டரும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் இந்த ஐடியல் ஃபுட் பாயிண்ட் மேலே வந்து மண்டே அன்னைக்கு, அதாவது இந்த பொண்ணு வந்து சாப்பிட்டது ஃப்ரைடே, சாட்டர்டே அட்மிட் ஆகுறாங்க, சண்டே இறந்து போகிறாங்க. மண்டே அன்னைக்கு இந்த விஷயம் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்தவுடனே அந்த ஐடியல் ஃபுட் பாயிண்ட் மேலே எல்லாரும் கல்லை தூக்கி எறிய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஐடியல் ஃபுட் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்த அந்த ஃபுட் ஜாயிண்ட் கம்பெனியோட ஃபுட் ட்ரக் அதையுமே வந்து யாரோ கொளுத்திட்டாங்க. ரெண்டு மேஜரான விஷயங்கள், அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அங்கே வந்து செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியுது இந்த பர்டிகுலர் ஃபுட் ஜாயிண்ட், இந்த ஐடியல் ஃபுட் பாயிண்ட் வந்துட்டு இவ்வளோ நாள் இந்த ஹெல்த் அண்ட் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கிட்ட இருந்து எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் வாங்கலை, எந்த ஒரு அப்ரூவலும் லைசன்ஸும் வாங்கலை. இது நம்பர் ஒன். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட் ட்ரக்கை எரிச்சாங்க பார்த்தீங்களா, அது யார் எரிச்சாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணால் அந்த சைடில் எங்கேயுமே வந்து இந்த சிசிடிவி கேமரா கிடையாதான். ஸோ பார்த்துக்கோங்க, ரெண்டு முக்கியமான விஷயங்கள், ரெண்டு மேஜரான விஷயங்கள். ஒன்று வந்து லைசன்ஸே வாங்காம இத்தனை வருஷம் ஷாப்பை நடத்திருக்காங்கன்னு சொல்றாங்க, ரெண்டாவது விஷயம் அங்கே வந்து சிசிடிவி கேமராவே கிடையாதுன்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம், இப்போதான் வந்து இது வெளிச்சத்துக்கு வருது. அண்ட் இமீடியட்டாக வந்து இதுக்கு இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டும் சரி போலீஸும் சரி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மள பல பேருமே ஃபுட் லவர்ஸ், நான் சொன்ன மாதிரி நான் வந்து என்ன பண்ணேன், இமீடியட்டாக வந்து இந்த ஐடியல் ஃபுட் பாயிண்ட் அப்படின்னோடனே இந்த கடை வந்து ஒரு வேளை ரொம்ப சின்னதாக இருக்குமோ, அந்த அளவுக்கு வந்து நல்லா ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அப்படின்றதுக்காக நான் அதை வந்து சரி செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லி இன்ஸ்டாகிராமுக்கு போய் பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தா அவங்களோட கடையும் சரி எல்லாமே செம பெருசாக இருக்குது. நம்ம எல்லாருமே எப்போவுமே ஒரு கடை வந்து நல்லா இருக்கா இல்லையா, அங்கே வந்து சாப்பாடு தரமாக இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து வெளி தோற்றத்தை பார்த்து வந்து முடிவு பண்ணிடுவோம். பார்க்கறதுனால கலர்ஃபுல்லா நல்லா பெருசா செம்மையா டேபிள்லாம் போட்டு வச்சிருக்காங்க, கலர்ஃபுல்லா இருக்குது உள்ள இருக்க ஃபுட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க உள்ள வைக்கிற அந்த சிக்கனா இருக்கட்டும் மயனீஸா இருக்கட்டும், இது வந்து நல்ல ஃபுட்டா இல்லையா, இல்ல அடல்ட்ரேட்டடா, ஏதாவது ஏமாத்துறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து நம்மளால வந்து எப்படி செக் பண்ண முடியும், நம்ம இதை பார்த்துதான் நம்ம வந்து நம்பி போறோம். அண்ட் இது மட்டும் இல்ல, நம்ம இப்போ வந்து இந்த ஃபுட்டீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஒரு பேஜ்லயும் நம்ம போய் பார்த்தோம்னா வந்து எல்லாம் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கா போய் சாப்பிட்டு காமிச்சு இங்க இது நல்லா இருக்கு அங்க அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஸ்பான்சர்ஷிப்காக வந்து அவங்க வரும்போது நல்ல ஃபுட்டாக கொடுத்துட்டு நம்மளை மாதிரியான சாதா ஆட்கள் வரும்போது இந்த மாதிரியான அடல்ட்ரேட்டட் ஃபுட்டை வந்து கொடுத்து ஏமாத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இப்போ இந்த டைமில் இருக்கிற இந்த ஃபுட்டீஸ்க்கு வந்து அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது, நிஜமாவே அங்கே செய்கிற ஃபுட்டு வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து அவங்க ஓப்பனாக சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக கூட ஒரு ஃபுட்டி கை வந்து அவர் சொன்ன அந்த ஒரு பர்டிகுலர் ஃபுட் ஜாயிண்ட்டில் வந்து நல்லா இருக்குது பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்த்தா அந்த பிரியாணி வந்து கெட்டுப்போன பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நியூஸ் வந்தது. இதே மாதிரியான இன்னொரு ஒரு விஷயம் நடந்தது, ஒரு வெஜ் ஹோட்டலில் வந்துட்டு க்ரூட் ஆயில் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமே வந்தது. அண்ட் இன்னொரு ஒரு மேஜரான ஒரு விஷயம் வந்து நான் அந்த கமெண்ட்ஸில் படிக்கும்போது ஒருத்தர் போட்டிருந்தார், அது எனக்கு என்னமோ ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக தான் தோணுச்சு, அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவர் என்ன சொன்னார்னா, மேஜராக பீப்புள் வந்து இந்த ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்ற ரெண்டு விஷயம் வந்து ஒன்று பிரியாணி, இன்னொன்று வந்து இந்த ஷவர்மா. ஸோ இந்த சிக்கன் ஷவர்மா சாப்பிடும்போது எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இதை தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கான காரணத்தையும் வந்து அவர் போட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஷவர்மா பார்த்தோம்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அந்த மொத்த சிக்கன் அப்படியே கொத்தாக வந்து இப்படி அடிக்க வச்சுருப்பாங்க, அதுலேருந்து கட் பண்ணி நமக்கு வந்து போடுவாங்க. சைடில் வந்து அங்கே நெருப்பு இருக்கும், அதை வந்து சுத்த விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே வந்து அதை கட் பண்ணி அந்த குபோஸில் போட்டு நமக்கு மடித்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அது மேலே வந்து நல்லா மயனீஸ் எல்லாத்தையும் ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அவர் சொன்ன அந்த பாயிண்ட்ல என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த சிக்கன் வந்து பல தடவை அண்டர் குக்கடாக வந்துடுது, அதனால அந்த அண்டர் குக்டு சிக்கனை ஒரு ரா சிக்கனை நம்ம சாப்பிடும்போது தான் இந்த அன்டைஜெஷனே வந்து ஏற்படுது, அதனால சிக்கன் ஷவர்மாவை எல்லாரும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாயிண்ட்டை போட்டிருந்தாரு. அதை படிக்கும்போது எனக்குமே வந்து ஓகே, ஒரு ஓரளவுக்கு வேலிடாக தான் தோணுச்சு. ஆமாப்பா, சம்டைம்ஸ் வந்து அந்த ஷவர்மாவில் எல்லா சைட்லையுமே வந்து நெருப்பு கிடையாது, பின்னாடி சைடு மட்டும்தான் இருக்குது, இவங்க சுத்தும் போது அந்த சைடு வரும்போது தான் வந்து அந்த நெருப்பு பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிக்குது. ஆனால் அந்த ஷவர்மாலையுமே வந்து மேலே பார்த்தா ரொம்ப திக்காக இருக்கும், உள்ளுக்காக இருக்கிற சிக்கன்லாம் வந்து வேகுதா இல்லையான்றது நமக்கு தெரியாது, ஏன்னா நல்லா அந்த மயனீஸ் எல்லாத்தையுமே அதை ஊற்றி நமக்கு மடித்து கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற சிக்கன் வந்து அண்டர் குக்கடா இல்லை நல்லா குக் ஆச்சான்றதை வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ இந்த சிக்கன் ஷவர்மா லவர்ஸ் பிவேர்.
And in the Kerala, ippo vandha and the Food and Health Safety Department and the Health Minister vandha anga poi anga irukra and the 30 perium vandu paathu sandichu pesi irukranga neenga kavala padadinga irukra ella restaurant liyum naanga ride vida porom and ulle ellarume vandu check panni paaka porom ella vandu nalla food vechirukangala adulterated food vechirukangala endradhu vandu naanga paaka porom abindra oru vishayatha sollirukanga but indha vishayam vandu andha oru Devananda avanga andha 16 vayasu maanavi irandu porathukku munnadi pannirundanga na nalla irukondradhu dhaan ennoda karuthu so idha ellathiyum solli naa iniki indha video என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முக்கியமா என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிடுங்க நாளைக்கு நான் இன்னொரு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்றேன் until then உதய பாரதி சைனிங் அவுட் சியர்ஸ் பை பை